श्रीमन्नूतन रंगनाथ तेतरालब्धात्म विद्यालयम् श्रीमन्नूतन लक्ष्मणारेतरार संप्राप्त तुर्याश्रमम् श्रीवासेन्द्र कटाक्ष संतत सुता लक्ष्यात्म योगांक्षितम् श्रीमन्नूतन वागदीशेमिनम् भक्त्याश्रयामो गुरुम् नव्यवागीश योगीन्द्र हयास्य परसेविनम् ब्रह्मतंत्र स्वतंत्र हरियम् भजाम स्वात्म संपदम् यस्य वाग्वृद्धि पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदाहंत गुरवे भूयो भूयो नमो नमः। यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्तरितराणि त्रिनायमेन अस्मद्गुरोर् भगवतोश्च देकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। योऽन्तः प्रविश्य ममवाच विमां प्रसूक्तां संजीवयत्य किल शक्तिधरस्वतां अन्या सहस्रचरणश्रवणत्वकाधीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तस्मै। विशुद्ध विज्ञान गणस्वरूपं विज्ञान विश्रानन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சபாயை நமஹ. முகுந்த மாலையில் 24வது ஸ்லோகம் இன்று விஜாபிக்கப்படுகிறது. லோகத்தில் அனிஷ்ட நிவிருத்திக்கும் இஷ்டப்பிராப்திக்கும் மணிமந்திர ஔஷதங்கள் அப்படின்ற ஒரு மூன்று உபாயங்களை பெருமாள் நமக்காக அனுகிரகம் பண்ணியிருக்கான். அந்த மூன்று ஸ்தானத்திலையும் மணி மந்திர ஔஷதங்கள்னு சொல்லக்கூடிய மூன்று ஸ்தானத்திலையும் பெருமாள் எம்பெருமான் கிருஷ்ணனே தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து ஆழ்வார் கிரமஷக 22வது ஸ்லோகம் 23வது ஸ்லோகம் முதலான ஸ்லோகங்களில் பெருமாள் எப்படி இருக்கிறான்னு தொடங்கினார். 22வது ஸ்லோகத்தினால மணிஸ்தானத்தில் பெருமாள் இருக்கிறான் அப்படின்னும் 23வது ஸ்லோகத்தில் சத்ருச்சேதைக மந்திரம் அப்படின்னு மந்திரஸ்தானத்தில் பெருமாள் இருக்கிறான்னு அருளி செய்தார். தற்பொழுது ஔஷதஸ்தானத்தில் பெருமாள் இருக்கிறான் அப்படின்னு சாதிக்கிறார். ஆக இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட நிவிருத்தி நமக்கு எதெல்லாம் தேவைப்படுகின்றதோ நமக்கு சகஜ காருண்யத்தோடு நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு தகுந்ததாக விளங்கக்கூடிய வஸ்துக்களை பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறான் அப்படின்னும் பொழுது அதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். அது இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி எம்பெருமானை அடைவதற்கு எதெல்லாம் விரோதியாக இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் பற்றக்கூடாது, அந்த விஷயங்கள்லேருந்து ஒதுங்கி இருக்கணும். அது அனிஷ்ட நிவிருத்தின்னு சொல்லப்படுறது. ஆக இஷ்டப்பிராப்திக்கும் அனிஷ்ட நிவிருத்திக்கும் இடையில் பெருமாள் நமக்கு காண்பிக்கக்கூடிய சில வழிகளை ஆழ்வார் ரொம்ப அழகாகவே இந்த மூன்று ஸ்லோகங்கள்னால சாதிக்கிறார். மணிஸ்தானத்திலையும் மந்திரஸ்தானத்திலையும் ஔஷதஸ்தானத்திலையும் பெருமாள் இருக்கிறான்ற விஷயத்தை ஆழ்வார் நமக்காக அருளி செய்கிறார். வியாமோக பிரசமௌஷதம் முனிமனோவிருத்தி பிரவருத்தியௌஷதம் தைத்தியேந்திரார்த்திக்கரௌஷதம் த்ரிஜகதாம் சஞ்சீவனை கௌஷதம் பக்தாத்யந்தஹிதௌஷதம் பவபய பிரத்வம்சனைகௌஷதம் ஸ்ரேய பிராப்திகர ஔஷதம் பிவமன ஸ்ரீகிருஷ்ண திவ்ய ஔஷதம்
வியாமோக பிரசம ஔஷதம் முனிமனோ விருத்தி பிரவருத்தி ஔஷதம் தைத்தியேந்திரார்த்தி கரௌஷதம் த்ரிஜகதாம் சஞ்சீவனைகௌஷதம் பக்தாத்யந்த ஹிதௌஷதம் போபய பிரத்வம்சனைகௌஷதம் ஸ்ரேய பிராப்தி கரௌஷதம் பிவமன ஸ்ரீகிருஷ்ண திவ்ய ஔஷதம் அப்படின்னு இது 24வது ஸ்லோகம். இதனுடைய பதார்த்தத்தை பார்த்தால், ஹே மனஹா, ஹே மனமே, வியாமோக பிரசமௌஷதம், விஷயங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகமான நமக்கும் விஷயத்திற்கும்னு அர்த்தம். அதிகமான வியாமோகத்தை, அதாவது அதிகமாக இருக்கக்கூடிய மோகத்தை போக்கடிப்பதான ஒரு ஔஷதமாகவும், முனிமனோ விருத்தி பிரத்யௌஷதம், ரிஷிகளுடைய மனோரத பிரவருத்திக்கு ஔஷதமாகவும், தைத்ரேந்திரார்த்தி கரௌஷதம் அசுரர்களின் தலைவர்களுக்கு பீடையை செய்கின்ற ஒரு ஔஷதமாகவும், த்ரிஜகதாம் மூன்று லோகத்தில் உள்ளவர்களுக்கு சஞ்சீவனை கௌஷதம் உஜ்ஜீவனத்திற்கு ஏக ஔஷதமாக, பக்தாத்யந்த ஹிதௌஷதம் பக்தர்களுக்கு மிகவும் ஹிதத்தை செய்கிற ஔஷதமாகவும், பவபய பிரத்வம்சனைகௌஷதம் சம்சார பயத்தை போக்குறதுல முக்கியமான ஒரு ஔஷதமாகவும், ஸ்ரேய பிராப்திகர ஔஷதம் ஸ்ரேயஸை அடையும்படி செய்கின்ற ஒரு ஔஷதமாகவும், ஸ்ரீகிருஷ்ண திவ்ய ஔஷதம் ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்ற இந்த திவ்யமான ஒரு ஔஷதத்தை பிப பானம் பண்ணு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால் ஆழ்வார் சாதிக்கிறார். ஔஷதம் அப்படின்னால் மருந்து அப்படின்னு அர்த்தம். எல்லா விதமாக மருந்தாகவும் எம்பெருமான் திகழ்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வார் அருளி செய்கிறார். வியாமோக பிரசமௌஷதம் பிராகிருத போக வஸ்துக்கள் விஷயத்தில் நமக்கு மோகம் அதிகமாக இருக்கு. அந்த மோகத்தை பிரசமனம் பண்ணக்கூடிய அளவில் பிரதிதினம் நாம் அந்த மோகத்தின் மூலமாக வஸ்துக்களை விடவே மாட்டேன்றோம். மோகத்தின் காரணமாக எந்த ஒரு விஷய சுகங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு நமக்கு அதிகமாக இருக்குது. லோகம் அப்படி தானே இருக்குது. லோகம் இப்படி இருக்கிறபடினால நம்மால் விட முடியல. தர்மம் மூலம் இதம் ஜகத்து அப்படின்னு நாம் பெரியவாள் நமக்கு சாதித்து கொடுக்கிறார்கள். நமக்கு புத்தி எப்படி போகிறது? தனம் மூலம் இதம் ஜகத்துன்னு தான் போகிறது. தர்மத்தை பண்ணு அப்படின்னு சொல்கிறார் பெருமானும் சொல்கிறார், கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன அப்படின்னு, கர்மாவை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நமக்கு புத்தி எங்கே போகிறது? பலன் விஷயத்தில் தான் போகிறத தவிர கர்மாவை செய்யக்கூடிய அளவில், சரிவர செய்யக்கூடிய அளவில் நமக்கு புத்தி போகலை. காரணம் விஷய சுகங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு. லோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் வரக்கூடிய ஈடுபாடு எம்பெருமான் மேலே நமக்கு வரலை. அதை யார் மாத்துறது அப்படின்னால் பெருமாளே மாத்திரம். வியாமோக பிரசமௌஷதம் விஷய சுகங்கள், விஷயங்கள் மேலே இருக்கக்கூடிய, விஷயங்களிடத்தில் இருக்கக்கூடிய சுகங்களை அனுபவிப்பதில் வரக்கூடிய ஒரு வியாமோகத்தை போக்கடிப்பவனாக, போக்கடிக்கும் மருந்தாக பெருமாளே இருக்கான். எம்பெருமான் கிருஷ்ணனை யாரெல்லாம் ஸ்மரணம் பண்ணுகிறார்களோ அவர்களுடைய பாபங்கள்லாம் விலகி
சத்துவோன்மேஷம் ஏற்பட்டு பிரகிருத்தியினுடைய போகத்தில் இருக்கக்கூடிய அந்த ருச்சியானது தானாய் தானாகவே விலகிவிடும் அப்படின்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணுறான். ஆகையினால இது திவ்ய ஔஷதம். பிராகிருத போகங்களை காட்டிலும் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஔஷதம் முடியும். லோகத்துல ஒரு உதாரணமே சொல்றா, க்ஷீரத்தை கண்டால் கஞ்சியில் கண்ணோட்டம் உண்டாகாதிரே. க்ஷீரமும் இருக்கு, சுத்தமான கோ க்ஷீரமும் இருக்கு, ஒரு சாதாரண ஒரு நொய் கஞ்சியும் இருக்கு. க்ஷீரத்தை கண்டால் கஞ்சியில் கண்ணோட்டம் உண்டாகாது. ஏன்னா க்ஷீரமே இருக்கும்போது அந்த க்ஷீரத்தை சாப்பிடலாம், எதுக்காக இந்த உப்பு இல்லாத ஒரு கஞ்சி எதுக்கு சாப்பிடணும்? எது க்ஷீரம் அப்படின்னால் கிருஷ்ணனை அனுபவிக்கிறது தான் க்ஷீரம். அந்த க்ஷீரமயமா இருக்கக்கூடிய எம்பெருமான் மேல நமக்கு ஈடுபாடு அதிகமாயிடுச்சுன்னா நமக்கு விஷய சுகங்கள்ல ஈடுபாடு வராது அப்படின்னு ஆழ்வார் இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். நடைமுறையில கொண்டு வரணும், எத்தனை பேர் கொண்டு வருவா அப்படின்றது தெரியல. அடியேன் உட்பட அடியேன் சொல்ற ஆழ்வார் சொல்றார், மருந்தே நங்கள் போக மகிழ்ச்சிக்கென்று பெருந்தேவர் குழாங்கள் பிதற்றும் பிரான், கருந்தேவன் எம்மான் கண்ணன் விண்ணுலகம் தருந்தேவனை சோரேல் கண்டாய் மனமே. பிராகிருத போகத்துக்கு போக ஆனந்தத்துக்கு மருந்தாக இருக்கிறான் பெருமாள் அப்படின்னு நம்மாழ்வாரும் அருளி செய்கிறார். முனி மனோவிருத்தி பிரத்யௌஷதம் அப்படின்னு அடுத்த வார்த்தை. இப்போ லசுனௌஷதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ராஜேக்ஷ்மா, அதாவது பெரு வியாதியை போக்கடிக்காமல் சின்ன சின்ன வியாதியை போக்கடிக்கக்கூடிய மருந்து. இப்போ நாம மருந்து எடுத்துக்கிறோம், உடம்பு சரியில்லை மருந்து எடுத்துக்கிறோம், அந்த ஜுரம் இருக்கு, அந்த மருந்து எடுத்துட்டால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜுரமானது போகிறது. அந்த மருந்தை சாப்பிட்றதுல நமக்கு அபேட்சை இருக்கு, அந்த அபேட்சையை கொண்டு அந்த மருந்தை நாம சாப்பிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு பெரும் வியாதியை போக்கடிக்கக்கூடிய ஒரு மருந்து மேல ஈடுபாடு ஏற்படலை. பெரும் வியாதி எது அப்படின்னு கேட்டால் சம்சார சாகரத்தில் உழன்று கொண்டிருப்பது தான் பெரும் வியாதி. இந்த சம்சார சாகரத்தில் உழன்று கொண்டு இருக்காமல் நாம் எம்பெருமானுடைய திருவடியை, ஆச்சாரியன்களுடைய திருவடிகள் மூலமாக நாம் எம்பெருமான் திருவடியை பற்றி கொள்வது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் நாம் உபாசனத்துக்கு தகுந்தா போல நாம் நடக்காமல் சில்வான பிரயோஜனங்களை மனசுல உத்தேசிச்சு சின்ன சின்ன வியாதி நிவர்த்திக்கு நாம மருந்து தேடிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம லசுனௌஷத பக்ஷணத்துல பிரவிற்த்தி உண்டாகல நமக்கு. உபாசனத்துக்கு அனுகுணமாயிருக்கக்கூடிய ஆரோக்கிய இச்சுக்கள் அப்படின்னு நான் வியாக்கியானத்துல, நாம் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னால் எம்பெருமானுடைய திருவடி பலம் முக்கியம். அப்ப என்ன பண்ணணும்? சில்வான பிரயோஜனங்களுக்கு ஆசைப்படாமல் எம்பெருமான் கிருஷ்ணனுடைய திருவடி பலத்திற்கு நாம் ஆசைப்படணும். சூர்யாத்து ஆரோக்கியம் இச்சேத் அப்படின்னு ஒரு வாக்கியம். இப்போ முனிகள் முனிவர்கள் இருக்கா, அவர்கள் தவம் புரிந்து கொண்டிருக்கின்றனர். சூர்யாத்து ஆரோக்கியம் இச்சேத் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. சூர்யாதிகள் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அவ தபஸ் பண்ணும்பொழுது சூர்யாதிகள்கிட்டே இருந்து ஆரோக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக அவர்கள் தவம் புரியலை.
சூர்யாதிகள் ஆரோக்கிய பிரதர்களாக இருந்தாலும் கூட ரிஷிகளுக்கு முனிவர்களுக்கு சூர்யாதிகளை பற்றுவதற்கு அவளுடைய மனசு பிரவர்த்திக்கல. மாறாக யாரை பற்றுவதற்கு மனசு பிரவர்த்திக்கிறது அப்படின்னால் எம்பெருமான் கண்ணனை பற்றுவதற்குத்தான் மனசானது பிரவர்த்திக்கிறது அவளுக்கு. இதுதான் குலசேகர ஆழ்வார் இந்த இடத்துல திருஷ்டாந்தமாக காண்பிக்கிறார் நமக்கு. யாரை பற்றி கொள்ளணும்? கிருஷ்ணனை பற்றி கொள்ளணும். லோகத்தில் சூரியன் உபாசனம் பண்ணுறேன் அடியேன், உபாசனம் பண்ணால் பிராத்தர உபாசனம் பண்ணால் சூரியன் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறான். பிராத்தர உபாசனம் சூரியன் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான் அப்படின்றதுக்காக நான் வந்து பிராத்தர உபாசனம் பண்ணலை. எம்பெருமான் கண்ணன் எனக்கு சகலவிதமான ஆரோக்கியத்தையும் கொடுப்பான் அப்படின்னு, பெருவியாதியை எம்பெருமான் கண்ணன் போக்கடிப்பான் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு நான் பிராத்தர உபாசனம் பண்ணுறேன் அப்படின்னு முனிவர்கள் நினைக்கிறான். இதைத்தான் இந்த இடத்துல முனிமனோ விருத்தி பிரத்யௌஷதம் அப்ரவிருத்தி ஔஷதம் அப்படின்னு சொன்னார். தைத்ரேந்திரார்த்தி கரௌஷதம், அடுத்த ஔஷதமாகவும் பெருமாள் இருக்கார். யாருன்னா பகைவர்களுக்கு ஔஷதமாக இருக்கிறார். காலநேமி போன்ற அசுர அவதாரங்கள், அசுர சிரேஷ்டர்கள் எவ்வளவு பலிஷ்டர்களாக இருந்தாலும், எவ்வளவு பலம் மிக்கவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு பீடையை செய்யக்கூடிய ஒரு ஔஷதமாக இருக்கிறார். பீடைனா தொந்தரவுன்னு அர்த்தம். ஏன்னா சாது பரித்ராணத்துக்காக துஷ்டர்களை அழிக்கக்கூடிய ஒரு கிரியையை பெருமாள் பண்ணிட்டுருக்கார். அப்போ சாது பரித்ராணம் ரொம்ப முக்கியம். சாது பரித்ராணம் முக்கியமாக இருக்கிறபடினால துஷ்டர்களை அழித்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு பெருமாள் இருக்கிறான். அப்போ அவர்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு ஔஷதமான, ஒரு ஔஷதமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கண்ணன் சாதுக்களுக்கு திவ்ய ஔஷதமாக இருக்கான். இப்படிப்பட்ட இந்த ஔஷதம் ஒரு சிலருக்கு பீடையை கொடுத்தாலும் ஒரு சிலருக்கு ஆர்த்திகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றான் ஆழ்வார். சொல்றார், வைகுண்டா மணிவண்ணனே என் பொல்லாதிருக்குறளா என்னுள் மன்னி வைகும் வைகள் தோறும் அமுதாயவானேரே செய்கொண்டா வருந்தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்குத் தீமைகள் செய்குண்டா உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே. பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கடித்து அசுரர்களுக்கு துன்பங்களை கொடுத்து மூன்று லோகங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா ஆசிரித்தர்களுக்கும் சஞ்சீவனை கௌஷதம் அப்படின்னு சொல்றா போல, சஞ்சீவன கரணி அப்படின்ற ஒரு ஔஷதமாக மூன்று லோகத்தில் இருக்கிற கூடியவாளுக்கும் பெருமாள் இருக்கிறான் அப்படின்றது சொல்றான். சம்சாராக்னி விதீபன வியபகத பிராணாத்ம சஞ்சீவினியும் சஞ்சீவனியும்னு பாஷ்யக்காரரும் சொல்றார் தன்னுடைய ஸ்ரீபாஷ்ய கிரந்தங்களில். பாராசரிய வச்சசுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோதிருதாம் சம்சாராக்னி விதீபன வியபகத பிராணாத்ம சஞ்சீவனியும் பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம் ஆனீதாந்து நிஜாட்சரைஹி சுமனசா பௌமா பிபந்த்வன்வகம் அப்படின்னு சொல்றார். அப்படி சம்சாராக்னியில, சம்சாரம் அப்படின்ற அக்னியில் தவித்து கொண்டு இருக்கக்கூடிய ஜனங்களை கரையேற்றுவதற்காக ஒரு சஞ்சீவனியா பெருமாள் இருந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றார். கடைசியாக
பக்தாத்தியந்த ஹிதௌஷதம் முடியும். அத்தியந்தமான அத்தியந்த ஹிதமாக இருக்கக்கூடிய ஒரு ஔஷதத்தை, ஒரு மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கொள்கிறார்களோ அந்த ஔஷதமானது மேலே சொன்ன எல்லா நன்மைகளையும் பண்ணுமா போலே, கிருஷ்ணனை பற்றினால் கிருஷ்ணனே நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் பண்ணுவான் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. அதுதான் ஆழ்வார் கடைசியாக சொல்லி இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணுறார். பக்தர்களுக்கு ஹிதமான ஒரு ஔஷதமாக பெருமாள் விளங்குகிறான் அப்படின்னு. ஞானியாக பக்தர்கள் இருப்பதற்கு காரணமாக பெருமாள் விளங்குகிறான் அப்படின்னு சொன்னார். இதோட இந்த ஸ்லோகத்தினுடைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். கவிதார்க்கிகேன் சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.